friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. The channel subscribe பண்ணுங்க, உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell button click பண்ணுங்க. நாங்க போட கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல SRH this KKR இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ফুল ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ரீவியூ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம Telegramல ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் half an hourல small contestக்கான டீமும் mega contestக்கான demo teams வர கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். சோ மறக்காம எல்லாரும் Telegram லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மால் கண்டஸ்ட்லயும் சரி இந்த ஃபேண்டஸி சைட்லயும் சரி எந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளானுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். இப்போ முதல்ல அதை பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ வந்து பேடிஎம் மூலிமா விட்ரால் பண்ணுறது, பேன் கார்டு வெரிஃபை பண்ணாமல் நம்ம எப்படி நம்ம வின் பண்ணுற அமௌண்ட்டை வந்து விட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சில ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அந்த ஆப்லையும் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 April 7:30 வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேட்ச் வந்து சென்னையில் வந்து நடக்குது. ஸோ சென்னையில் வந்து ஒரு பிட்ச் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும், ஒரு பிட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிட்சாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு மும்பை ஆர்சிபி மேட்ச்சுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரிவியூவில் இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நியூட்ரலாக இருந்தது, ஒரு 150+ ரன் வரைக்கும் அடித்தாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை. மேபி இன்னைக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிட்சுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மினிமம் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃபாஸ்ட் போலிங்காக விக்கெட்டில் எடுத்தாங்க அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்லேயும் ஃபாஸ்ட் போலர்ஸே ஃபுல்லாக விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு 5 டீம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 டீமில் அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லேயாவது ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 2 டீமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பை சான்ஸ் அந்த பிட்சில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 19 மேட்ச் ரெண்டு பேரும் ஆடிருக்காங்க. அதில் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆர் வந்து 12 மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆர் வந்து ஓரளவு அப்பர் ஹேண்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக வந்து வெளியே அவ்வளோக்கும் யாரும் பேசாத ஒரு டீமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான். மோஸ்ட்டாக நமக்கு வந்து வாய் வந்த பேர் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லா சீரி மேட்ச்லையுமே இது வரைக்கும் நடந்த எஸ்ஆர்ஹெச் வந்ததுலேருந்து எல்லா சீரீஸ்லையுமே அவங்க சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. பெருசாக யாராலும் பேசப்படாத ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்த வரைக்கும். ஒரு யங் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துருவாங்க, ஃபைனல்ஸ் வரைக்குமே வந்துருவாங்க. ஸோ ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். இப்போது எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜான் பரிஸ்டோ, டேவிட் வார்னர், மணிஷ் பாண்டே, வில்லியம்சன், பிரியம் கார், அமர் சமட், ரஷித் கான், புவனேஸ்வர் குமார், சபாஸ் நதீம், சந்தீப் சர்மா, டி நடராஜன். ஸோ இது வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன். ஸோ அடுத்ததாக கேகேஆரில் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் திரிபாதி அண்ட் சோமன் கில், நிதிஷ் ராணா, இயான் மோர்கன் அந்த டீமோட கேப்டன், தினேஷ் கார்த்திக், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், பேட் கமின்ஸ், சிவம் மாவி அண்ட் பிரசித் கிருஷ்ணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இது வந்து ரெண்டு டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன். ஸோ ரெண்டு டீமில் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமுமே ஒரு யங் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ஸ் வச்சுருக்காங்க, ரெண்டு டீமுமே வந்து வெல் நோன் ஸ்பின்னர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கேகேஆர் சைடில் இருக்காங்க, சூப்பரான டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் எல்லாமே எஸ்ஆர்ஹெச் டீமில் இருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு டீமே ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் எந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ண போகிறாங்க, கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷனில் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்போ பார்ப்போம். பரிஸ்டோ அண்ட் டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே ஐபிஎல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 65 வச்சுருக்காங்க ஆவரேஜ். ஸோ ரெண்டு பேருமே ஓப்பனிங்கில் வந்து 65 வரைக்குமே 65 ரன் அப்படிங்கிறது ஆவரேஜ் எல்லா மேட்சஸுமே ஆடிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜை வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு சில மேட்சஸில் தான் ஒன்று பரிஸ்டோ அல்லது வார்னர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இயர்லி அவுட் ஆகிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் மோஸ்ட்டாக எல்லா மேட்சஸுமே இவங்க ரெண்டு பேரோட ஓப்பனிங் பர்சன்டேஜ் வந்து 65 வரைக்கும் வச்சுருக்காங்க. அடுத்ததான் மணிஷ் பாண்டே, வில்லியம்சன். ஸோ இப்படி டாப் 4 பேருமே ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன், தென் எப்படி சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மென்ஸ்னே சொல்லலாம். 4 பேருமே பெருசாக வந்து மிஸ் அவுட் ஆகாத ஒரு பிளேயர்ஸ்னே சொல்லலாம். இதில் பரிஸ்டோவை தவிர மீதி 3 பேருமே ஒரு அவசரப்படாமல் ஒரு நிதானமாக பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெல் நோன் பிளேயர்ஸ்னு சொல்லலாம். பரிஸ்டோ வந்து வெரி ஃபஸ்ட் பாலருந்தே அடித்து ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஸோ இதில் பரிஸ்டோ வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கார்.
ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனல் தென் ஓப்பனிங் அப்படிங்கிறப்போ விக்கெட் கீப்பரில் வந்து ஒரு கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட்டில் பாயிண்ட்ஸ் நிறையா வரும். ஸோ மினிமம் ஒரு 20+ பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஒரு 20-25+ ரன் அடிச்சார்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 55-60+ ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. அதுவே எலிஜிபிள் பர்சன் எலிஜிபிள் பாயிண்டாகவே அமைஞ்சிடும். ஸோ அதுக்கு மேலே அவர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கேப்டன் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஸோ இதெல்லாம் அவர் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கான ஒரு ஆப்ஷனல்ஸ். ஸோ அடுத்ததான் டேவிட் வார்னர். டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் லாங்கில் ஃபீல்டிங் பண்ண போயிடுவார். ஸோ அது ஒன்று. ஸோ அப்படி போகிறப்ப கேச்சிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு நிறையவே இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட். தென் பேட்டிங்கில் வந்து மினிமம் ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு பிளேயர். ஸோ அப்படி பார்க்குறப்ப ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அடுத்ததான் மணிஷ் பாண்டே, வில்லியம்சன், பிரியம்கார், சமாஸ், இந்த 4 பேரும் மிடில் ஆர்டர்ஸ். ஸோ இந்த மிடில் ஆர்டர்ஸில் மஸ்ட் பிக்காக நம்ம பிக் பண்ணக்கூடிய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் டாப் ஆர்டரில் பரிஸ்டோன் வார்னர், ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க ஏர்லியாக விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா மணிஷ் பாண்டே, வில்லியம்சன் ரெண்டு பேருமே நமக்கு தேவைப்படலாம். ஸோ அதுவே ரெண்டு பேருமே வந்து இந்த 65+ ரன் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் ஆடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே ஏர்லியாக விக்கெட் விழலை, ஒரு 10 ஓவர் வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாருமே விக்கெட்ஸ் எதுவும் விழலை அப்படின்னா மிடில் ஆர்டர் இருக்கிறவங்க வந்த உடனே அடிச்சு ஆடுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஏன்னா டாப் ஆர்டர் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை செட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு 100-10 ஓவருக்கு வந்து ஒரு 80+ ரன் அல்லது ஒரு 90+ ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த வரவங்க அதே ரன் ரேட்டில் போகணும் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு மிஸ் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப டாப் ஆர்டரில் ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா மணிஷ் பாண்டே, வில்லியம்சன் தேவைப்படும். சப்போஸ் அப்படி விழலை அப்படின்னா மணிஷ் பாண்டே ஆர் வில்லியம்சன் ரெண்டு பேத்தில் யாராவது ஒருத்தவங்க மட்டும்தான் தேவைப்படும். மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக வில்லியம்சன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். டாப் ஆர்டரில் ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா. ஸோ அடுத்ததான் ரஷீத் கான். ரஷீத் கான் வந்து பேட்டிங்கில் வந்தாலுமே மினிமம் ஒரு 20+ ரன் ஆடுற அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பராக ஆடக்கூடியவர். விக்கெட்ஸும் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக மோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 3 விக்கெட்ஸ் வரைக்குமே அவர் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பவுலர். ஸோ புவனேஸ்வர் குமார் டெத்தில் பவுல் பண்ணுற ஒரு ஆப்ஷன் சொல்லவர், சந்தீப் சர்மா, நடராஜன், சபாஸ் நதீப், ஸோ இவங்கெல்லாம் பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதில் புவனேஸ்வர் குமார் அண்ட் டி நடராஜன் ரெண்டு பேரும் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ். ஸோ டெத் ஓவர் அப்படின்னா டெத் ஓவர்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்ஷனாக நினைக்காதீங்க. ஸோ டெத் ஓவரில் விக்கெட்ஸ் நிறைய விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சந்தீப் சர்மா மோஸ்ட்டாக பவர் பிளேலேயே ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுவராக இருப்பார். சபாஸ் நதீம் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன். ஸோ சபாஸ் நதீம் அந்த ரஷீத் கான் ரெண்டு பேருமே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு பவுலர்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் எஸ்ஆர் கட்சியிலேருந்து நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பரிஸ்டோ அண்ட் வார்னர் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக வில்லியம்சன் அப்படிங்கிற 3வது ஆப்ஷனுக்கு போயிடலாம். போயிட்டு ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், ஸோ இப்படி 6 பேர்த்த நம்ம இதில் பிக் பண்ணலாம். ஸோ எஸ்ஆர் கட்சி வின் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போனீங்கன்னா, ஸோ அதுவே வந்து எஸ்ஆர் கட்சி லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா, ஸோ டாப் ஆர்டர் ரெண்டு பேத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க, ஸோ மணிஷ் பாண்டே, வில்லியம்சன், ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார் அப்படின்னு ஒரு 5 பேர்த்த இந்த ஒரு ஆப்ஷனில் கொண்டு போகலாம். ஸோ அடுத்ததாக கேகேஆர் டீம். ஸோ கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ், ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ்லேயும் யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ பேட்டிங்லேயும் டாப் ஆர்டரில் யங் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர் வந்து அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதில் வெல் நோன் ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் அண்ட் சுனில் நரேன் ரெண்டு பேருமே ஒரு வெஸ்ட் இண்டியன்ஸ். ஸோ ரெண்டு பேருமே ஒரு வெல் நோன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்னு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ். ஸோ ஒரு கலவையாக இருக்காங்க, ஒரு யங் பிளேயர்ஸும் நிறையா இருக்காங்க, ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் இருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி அண்ட் சுமன் கில் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க ஒரு ஏர்லியாக விக்கெட் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஏன்னா அந்த சந்தீப் சர்மாவோட பவுலிங் ஆக்சஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா இன்சிங்கும் ஆகும், திடீர்னு பால் வந்து அவுட் சிங்கும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வர் குமாரும் பவர் பிளேலேயே பவுல் பண்ணுவார். ஸோ ரெண்டு பேருமே நல்லா சிங் பண்ணி பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு விக்கெட் மோஸ்ட்டாக விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ராகுல் திரிபாதி, சுமன் கில் இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ நித்திஷ் ராணா, நித்திஷ் ராணா கரண்ட்டில் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். விஜயசாரி ட்ராஃபியில் பவுலும் பண்ணி விக்கெட்டும் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ நடுவில் அவருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் இருந்து இப்போ நெகட்டிவ் வாய்ப்பு ஃபிட்னஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அது எந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு ஸ்லைட்டி ஒரு டவுட்டு தான். மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் வந்து ஒரு ஆப்ஷனலாக 50-50 சான்ஸில் வந்து
அவரை பயன்படுத்துங்க. ஒரு பத்து டீம் போறீங்கன்னா ஒரு அஞ்சு டீம்ல பிக் பண்ணுங்க, ஒரு அஞ்சு டீம்ல அவரை விட்டுருங்க. ஸோ இயாங் மோர்கன் ஒரு சூப்பரான ஒரு டி ட்வெண்ட்டி பிளேயர், மினிமம் அவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. தென் தினேஷ் கார்த்திக், ஆண்ட்ரூ ரசல், நரேன், ஸோ இவங்களோட பேட்டிங் ஆர்டர்ஸ்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். சப்போஸ் டாப் நாலு பேர்த்தில் 12 அல்லது 13 ஓவர் வரைக்கும் டாப் நாலு பேட்ஸ்மென்ஸுமே ஆடிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் டீமை போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு டாப் திருபாதியன் கில்லிருந்து ஒருத்தர், நிதிஷ் ராணா, மோர்கன், இப்படி மூணு பேர்த்தையுமே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் நமக்கு தேவைப்பட மாட்டார். ஸோ தினேஷ் கார்த்திக் வராமல் அந்த இடத்துல ஆண்ட்ரூ ரசல் தான் வருவார், ஏன்னா டெத்தில் வந்து ஆண்ட்ரூ ரசல் பேட்டிங்க்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கிடுவாங்க. ஸோ தினேஷ் கார்த்திக்கு நீங்கள் எந்த மாதிரி டீமில் பிக் பண்ணணும் அப்படின்னா டாப் ஆர்டரில் இயர்லியாக ஒரு 2 wickets வரைக்கும் விழுந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு டீம் போட்டிங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து தினேஷ் கார்த்திக் தேவைப்படுவார். ஸோ மற்றபடி தினேஷ் கார்த்திக்கான ஆர்டர் இதுதான். சுனில் நரேன், பவுலிங் ஆப்ஷன், 4 ஓவர் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேட்டிங்கில் வந்தாலும் பெருசாக இல்லைனாலும் ஒரு 10 ஒரு 15+ ரன்னாவது அடிக்கூடிய அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்குது. ஸோ டெத்தில், ஸோ பவர் பிளேயரில் ஓப்பனிங் இறங்கினார் அப்படின்னா மினிமம் 30+ ரன் வரைக்குமே ஆடுறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பவர் பிளேயர்லாம் இன்னர் சர்க்கிள் இருக்கிறப்ப கொஞ்சம் பால தூக்கி அடிச்சு கொஞ்சம் ரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டெத்தில் அவர்கிட்ட ஒரு 10 ஒரு 15+ ரன் ஆடுற அளவுக்கு ஒரு எபிலிட்டி அவருக்கு உண்டு. ஸோ அடுத்ததான் பேட் கமின்ஸும் சேம் அதே 10-15+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் டெத்துலலாம் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் யார், பவுலிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 வச்சுருக்காங்க. ஸோ இந்த 6 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாராருக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சுக்குவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப பேட் கமின்ஸ், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், சாரி ஆண்ட்ரூ ரசல் இல்லை, சுனில் நரேன், பேட் கமின்ஸ், தென் பிரசித் கிருஷ்ணா, வருண் சக்கரவர்த்தி, இந்த 4 வந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் மஸ்ட்டாக வந்து பேட் கமின்ஸ் அண்ட் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, இந்த 3 வந்து 4 ஓவர் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நல்லாவே இருக்குது. சிவம் மாவி, பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இந்த 3 மீதி இருக்க 8 கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா டாப் 4 3 வந்து ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ அதுவும் நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. வார்னர் அண்ட் பரிஸ்டோன், வில்லியம்சன், டாப் 4 3 வந்து ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கிறதுனால மேபி இவங்களோட ஸ்பின்னிங் அட்டாக் வந்து அவங்களோட பெரிய இம்பாக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதில் வந்து சப்போஸ் இப்போது கேகேஆர் வின் பண்ணிடும் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம ஒரு டீமை போடுறோம் அப்படின்னா டாப் 2 யாராவது ஒருத்தவங்க, ஸோ நிதிஷ் ராணா, இயான் மோர்கன், இப்படி 3 பிக் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸில் வந்து சுனில் நரேன் அண்ட் பேட் கமின்ஸ் அண்ட் ஆண்ட்ரூ ரசல், ஸோ இந்த 3 பிக் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஷனால் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆண்ட்ரூ ரசல், நரேன், பேட் கமின்ஸ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் சீசன்லேயும் நல்லாவே பவுல் பண்ணார். ஸோ இந்த சீசன்லேயும் நல்லா பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அவருக்கு உண்டு. ஸோ வருண் சக்கரவர்த்தி, பேட் கமின்ஸ், நரேன், ஆண்ட்ரூ ரசல், மோர்கன் அண்ட் கில், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனல்லையும் நம்ம டீமை கொண்டு போகலாம். ஸோ இப்போது ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸில் இந்த ஒரு 14 ஒரு 11 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனலாக ஒரு 14 பார்ப்போம். பரிஸ்டோ 1, வார்னர், மணிஷ் பாண்டே, வில்லியம்சன், ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், தென் சுமன் கில், இயான் மோர்கன், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி அண்ட் நிதிஷ் ராணா. ஸோ இந்த 14 ஒரு 8-9 வந்து ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸ் வந்துட்டால் கூட மோஸ்ட்டாக நம்ம போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஆப்ஷனிலிருந்து பிளேயர்ஸ் நீங்கள் மாற்றி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யாரார் எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பரிஸ்டோ பற்றி நான் டீட்டெயிலாக நான் ஒரு பாயிண்ட் கால்குலேஷன் பற்றி சொல்லிட்டேன். ஸோ பரிஸ்டோ அண்ட் டேவிட் வார்னர், தென் ரஷீத் கான், கேகேஆரில் பொறுத்த வரைக்கும் சுமன் கில், ஆண்ட்ரூ ரசல், தென் இயான் மோர்கன். ஸோ இயான் மோர்கன் மோஸ்ட்டாக ஒரு வைஸ் கேப்டன் ஆஃபீஸ் எலிஜிபிளாக இருப்பார், கேப்டனுக்கு எலிஜிபிளாக இருப்பாருங்க ஒரு ஸ்டேட்டி டவுட், ஏன்னா ஒரு டவுன் செகண்ட் டவுனுங்கிறதுனால. ஸோ கில் அண்ட் ரசல், ரசல் வந்து டபுள் ஆப்ஷன், பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கும் பேட்டிங்கும் இருக்கும். ஸோ அதனால் ரசல், ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனலாக இருக்கும். எனக்கு ரிஸ்க்காக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்லுங்கள், மோஸ்ட்டாக ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் மணிஷ் பாண்டேக்கு பெருசாக ஒரு 5 அல்லது 4% தான் இருக்கும். மணிஷ் பாண்டேக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வருண் சக்கரவர்த்தி, ஸ்பின்னருக்கு சப்போர்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிச்சாக இருந்து ஒரு 3 எடுத்துட்டால் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஃப்ஸுக்கு நல்ல ஒரு எலிஜிபிளாக இருப்பார். ஸோ மணிஷ் பாண்டே, வருண் சக்கரவர்த்தி ரிஸ்க்காக ஏதாவது
ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்மோட எனக்கு போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க எப்படி ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.